என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோ நினைத்த நலம் பெருக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. தாய் தந்தை செய்த பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளுக்கு வருமா? புண்ணியம் செய்யும் பெற்றோர்களுக்கும் பாவம் செய்யும் பிள்ளைகள் பிறப்பதேன்? நமது முற்பிறவியும் அதில் செய்த பாவ புண்ணியங்களும் நமக்கு ஏன் தெரியவில்லை போன்ற கேள்விகளுக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம். நமது முற்பிறவிகளை தெரியப்படுத்தும் தியான பயிற்சி பற்றி பார்க்கப் போகின்றோம். பசித்தவருக்கு பசியை நீக்குகின்ற விஷயத்தில் புருஷனை பெஞ்சாதி தடுத்தாலும், பெஞ்சாதியை புருஷன் தடுத்தாலும், பிள்ளைகளை தந்தை தடுத்தாலும், தந்தையை பிள்ளைகள் தடுத்தாலும், சீடரை ஆசாரியர் தடுத்தாலும், அடியாரை ஆண்டவன் தடுத்தாலும், குடிகளை அரசன் தடுத்தாலும், அந்த தடைகளால் சிறிதும் தடைபடாமல் அவரவர் செய்த நன்மை தீமைகள் அவரவரையே சேரும் அல்லது வேறிடத்திற்கு போகாது என்பதை உண்மையாக நம்பி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்றும் அறிய வேண்டும் என்பார் வள்ளற் பெருமா. எனவே தாய் தந்தைகள் செய்த பாவ புண்ணியம் பிள்ளைகளை சேராது, அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் அவரவரையே சேரும். அப்படியென்றால் பெற்றோர்களுக்கு ஒரு விரோதம் உண்டானால் அந்த விரோதம் பிள்ளைகளுக்கும் உண்டாவது எப்படி என்றால், இந்த பாவ புண்ணியத்தை செய்த பெற்றோர்களுக்கு இந்த பாவ புண்ணியத்தை செய்த பிள்ளைகளே பிறப்பார்கள் என்பதுதான் விதி. எனவே இவர்களுக்கான தொடர்பானது பாவ புண்ணியத்தை பொறுத்தது. குழந்தையின் தேகமானது தாய் தந்தையின் பரம்பரையை பொறுத்தது. குணமானது முற்பிறவியில் அந்த ஆன்மா பழகிய ஒழுக்கத்தை பொறுத்தது. அதனால்தான் தாய் தந்தைகள் சொல்லிக் கொடுக்காத முன்பே பிள்ளைகளுக்கென்று சில குணங்கள் இருக்கின்றது. இதனைத்தான் பிறவி குணம் என்பார்கள். இந்த ஆன்மாக்களுக்குள் உண்டாகும் இந்த தொடர்பானது அவரவர் செய்த பாவ புண்ணியத்தால் உண்டானது. திருடனுக்கு பிள்ளையாய் பிறந்து திருட்டு தொழிலை கற்றுக்கொண்டால் அது அவனுடைய தந்தையின் குற்றம் மட்டுமல்ல, தந்தை செய்த பாவத்திற்கு அவர் திருடனாக இருந்தார். அந்த திருடனுக்கு பிள்ளையாக பிறந்த ஆன்மா அது செய்த பாவத்திற்கு அந்த திருடனுக்கு பிள்ளையாய் பிறந்தது அவ்வளவுதான். பெற்றோர்களுக்கு சர்க்கரை நோய் வந்தால் பிள்ளைகளுக்கும் வருகிறதே, அப்படி என்றால் பெற்றோர் செய்த பாவங்கள் நமக்கும் வராதா என்றால் வராது. பெற்றோரின் சர்க்கரை நோய் பிள்ளைகளுக்கு வரவில்லை. அந்த ஆன்மா செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப இந்த பிறப்பில் சர்க்கரை நோய் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆன்மா சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பிள்ளையாய் பிறக்கிறது அவ்வளவுதான். பாவத்தில் சிறிதும் ஈடுபடாத எந்த ஒரு ஆன்மாவையும் துன்பம் சேர்வதில்லை. எனவே பெற்றோர்களால் உண்டான விரோதம் பிள்ளைகளுக்கு வருவது என்பதும் அந்த பிள்ளை செய்த பாவத்தை பொறுத்தே அமைகிறது. புண்ணியம் செய்பவர்களுக்கு பாவம் செய்யும் பிள்ளைகளும் பிறப்பதற்கான காரணம் என்ன என்றால், என் பெறா வினைக்கு ஏது செய் உடலை எடுத்த நாள் முதல் என்று பாடுவார் வள்ளற் பெருமான். கணக்கில் அடங்காத வினைகளை கழிக்க எடுக்கப்பட்ட உடல் என்று பாடுகின்றார். கணக்கில் அடங்கா வினையில் பாவ புண்ணியம் சேர்ந்தே இருக்கின்றது. முற்பிறவியில் புண்ணியம் செய்தவர் பாவம் எதுவும் செய்யாதவர் இல்லை. இந்த பிறப்பில் நாம் புண்ணியம் மட்டும்தான் செய்கிறோம் என்றும் சொல்லிவிட முடியாது. அனைவரும் பாவ புண்ணியங்களை சேர்த்தே செய்து கொண்டிருக்கின்றோம். புண்ணியத்திற்கு நன்மையும் பாவத்திற்கு தீமையும் உண்டாகின்றது. பாவமே செய்யாமல் வாழ்பவர்கள் இந்த பிறவி துன்பத்திலிருந்தே விடுதலை பெறுகிறார்கள். புண்ணியம் செய்பவர்களுக்கு பாவம் செய்யும் பிள்ளைகளும் பிறப்பதற்கான காரணம் அவர் புண்ணியத்தோடு பாவமும் செய்திருக்கின்றார் என்றே பொருள். இந்த கணக்கானது ஆண்டவரின் நியதியால் மிக துல்லியமாக கணக்கிடப்படுகின்றது. நமது முற்பிறவியும் அதில் செய்த பாவ புண்ணியங்களும் நமக்கு ஏன் தெரியவில்லை என்றால், 70 வயதுள்ள ஒருவனை பார்த்து உனக்கு 5 வயதில் உன் வரலாறு என்ன என்று கேட்டபொழுது, நேற்றை பொழுதில் நடந்த என் வரலாற்றை இன்றை பொழுதில் அவத்தையால் சொல்ல தெரியாது விழிப்பேன் என்றார். என் 5 வயதின் வரலாற்றை எப்படி சொல்ல முடியும் என்கின்றான்.
ஒரு பிறப்பில் நடந்த அவனது வரலாற்றினையே அவத்தை வேதங்களால் அறிந்து சொல்ல முடியாமல் திகைப்பு உண்டாகிறது என்றால், முந்தேகத்தில் நடந்த வரலாற்றினை அநேக அவத்தையால் திகைக்கின்ற நாம் எப்படி அறிந்து சொல்லக்கூடும் என்பதே பதில் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளற் பெருமாள். எனவே அவத்தையால்தான் நம்மால் நமது முற்பிறவியை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று உணர வேண்டும். என்ன அவத்தை என்றால், அவத்தை ஐந்துண்டு: நனவு, கனவு, பேருறக்கம், மயக்கம், உயிரடக்கம். இதனை கீழ்நிலை அவத்தைகள் என்பார்கள். இதனுள் அவத்தைகள் பல. நனவு, கனவு, பேருறக்கம் இந்த மூன்று அவத்தையின் மூலம் நமக்கு இந்த பிறப்பிலேயே ஏழு பிறவி உண்டு. அந்த பிறவிகளுக்கு காரணம் நினைப்பு மறைப்பு என்பார் வள்ளற் பெருமாள். அந்த ஏழு பிறவிகள் என்ன என்றும் குறிப்பிடுகின்றார். இந்த அவத்தைகளையும் பிறவிகளையும் பற்றி பிறகு விரிவாக சிந்திப்போம். இந்த இடத்தில் அவற்றை பற்றி சிந்தித்தால் சரியான புரிதல் உண்டாகாது. இந்த நினைப்பு மறைப்பு தான் அவத்தைகளை உண்டாக்கி நமது முற்பிறவியை அறிய முடியாமல் தடை செய்கிறது என்பதை மட்டும் இங்கு புரிந்து கொள்வோம். ஒன்றை நினைப்பதால் மற்றொன்று மறந்து போகின்றது. ஒன்றை மறப்பதால் மற்றொன்று நினைவுக்கு வருகின்றது. எனவே முற்பிறவியை உணர நினைப்பு மறப்பை நீக்குவது அவசியமாகின்றது. நினைப்பு என்பது மனத்தின் அசைவு, மறைப்பு என்பது மனத்தின் சூன்யம் என்பார் வள்ளற் பெருமாள். எனவே மனம் அசையாமல், மனம் சூன்யத்திலும் இல்லாமல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியை எவ்வாறு செய்வதென்றால், ஒன்றையே நினைத்து மற்ற எதையும் நினைக்காமல் இருக்கும் பொழுது நினைப்பு மறைப்பு நீங்கி, நினைத்த அந்த ஒன்றும் நீங்கி உண்மை அனுபவம் உண்டாகி பேரானந்தம் உண்டாகிறது. நாம் சாதாரணமாக தியானத்தில் அமர்ந்து எதை பற்றியும் சிந்திக்காமல் புருவ மத்தியை சிந்திக்க வேண்டும் என்று நினைத்து சிந்தித்து வந்தால் அதுவரை நாம் மறந்திருந்த சில விடயங்கள் நம் நினைவில் தோன்றும். உடனே நாம் தியானத்திலிருந்து எழுந்து மறந்த அந்த விடயத்தை செய்ய தொடங்குவோம். அப்படி தொடங்காமல் தொடர்ந்து புருவ மத்தியையே கருத்தில் வைத்து கவனித்து வந்தால் நாம் இதுவரை மறந்த மற்ற அனைத்தும் நம் நினைவுக்கு வரும். எண்ணங்கள் குறைய குறைய மறந்தவையெல்லாம் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த பிறவி எண்ணங்கள் முற்றிலும் நீங்கிய இடத்தில் முற்பிறவியின் நினைவுகள் உண்டாக தொடங்கிவிடும். அந்த நிலையில் அதை கண்டு பிரமிக்காத பக்குவமும் ஏற்பட்டிருக்கும். தொடர்ந்து முயற்சித்து வந்தால் நினைப்பு மறைப்பு அற்று சுத்த சன்மார்க்க நிலை கைகூடும். அதனால் தான் வள்ளற் பெருமான் புருவ மத்திய தியானத்தை கரண ஒழுக்கத்தில் ஒன்றாக வைக்கின்றார். நினைப்பு மறைப்பற்று நிரதிசையானந்தமாய் அருள்வடிவாவதே சுத்த சன்மார்க்க சாதனம் என்பார் வள்ளற் பெருமான். எனவே நான்கு ஒழுக்கங்களை பயின்று வெற்றி பெற்றவர் அருள்வடிவமாவார். இந்த நான்கு ஒழுக்கங்களுக்குள்ளே சத்விசாரம், பரோபகாரம் அடங்கி விடுகின்றது. சத்விசாரத்தையும் பரோபகாரத்தையும் சரியாக செய்யும் வழியை இந்த நான்கு ஒழுக்கங்களே காட்டுகின்றது. இந்த பதிவில் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால், புருவ மத்திய தியானத்தின் மூலம் நமது முற்பிறவியை அறிய முடியும். நமது முற்பிறவியை அறிய முடியாததற்கு காரணம் அவத்தைகள். பாவ புண்ணியம் இரண்டும் நமக்கு இருப்பதனால்தான் அதற்குரிய பிறப்பு உண்டாகின்றது. தாய் தந்தை செய்த பாவ புண்ணியங்கள் பிள்ளைகளை சேராது. அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் அவரவரையே சேரும் ஆகியவற்றை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நமக்கு புதிதாக ஒரு சந்தேகம் உண்டாகும். அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் அவரவரையே சேரும் என்றால், பெற்றோர்களின் நன்மைக்காக பிள்ளைகளும், பிள்ளைகளின் நன்மைக்காக பெற்றோர்களும் புண்ணியம் செய்தால் அந்த புண்ணியம் அவர்களை சேராதா? அப்பொழுது மற்றவர்களுக்காக நாம் ஜீவகாருண்யம் செய்ய முடியாதா? இறந்தவர்களுக்காக நாம் செய்யும் புண்ணியம் அவர்களை சேராதா என்ற கேள்வி உண்டாகும். இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்த பதிவில் சிந்திப்போம். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவை ஆதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். நன்றி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையர்க்கு அருள் செய்யும்.